Taste the Daily. தமிழ்நாட்டில் இன்று ரமலான் கொண்டாட்டம். அதிகாலை முதல் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப பாஜகவால் மட்டுமே முடியும். கோவை தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டிஸ்கிரிமினேஷன் ஆர் டிவிஷன் கா ஜோ கதர்னாக் கேல் காங்கிரஸ் தேஷ் மே கேல்தி ஹே வஹி கேல் டிஎம்கே தமிழ்நாடு மே கேல்தி ஹே. आप जल जीवन मिशन का उदाहरण देखिए. केंद्र सरकार ने योजना शुरू की, हमने देश के करोड़ों घरों को वॉटर कनेक्शन दिया, लेकिन डीएमके सरकार पानी कनेक्शन देने में भी पहले ये देखती है कौन इनकी पार्टी का कार्यकर्ता और वोटर है. வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்ற பிரதமர் தேர்தல் நெருங்குவதால் உள்நாட்டில் சுற்றுலா செல்வதாக முதலமைச்சர் விமர்சனம். அதிமுகவை அழிக்க இபிஎஸ் ஓபிஎஸ் மற்றும் தினகரனே போதும் பேச்சு. இத்தனை நாளா வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு. அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்கன்னு சவடா விடுகிறாரு. அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டுக்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? மேகதாது அணை கட்டப்படாது என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளிக்க முடியுமா? பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கர்நாடக அரசு அந்த முதலமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் மேகதாது அணை கட்டிய தீர்வேன் என்று இன்றைக்கு சபதம் எடுத்து பத்திரிகையிலே ஊடகத்திலே பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுதாவது உங்களுடைய பாரத பிரதமரோ அல்லது உங்களுடைய நீர்ப்பாசனத்துறை மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோ மேகதாது அணை கட்ட முடியாது, சட்டப்படி அது தடுக்கப்படும் என்று சொல்லுங்க பார்க்கலாம், சொல்ல மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுக காணாமல் போகும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. ஒரு கட்சி கரையணும் 2024. காரணம், ஒரு கட்சி கூட்டணி பலமா இருக்கு, உடனே அது கரையவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கட்சியினுடைய பலத்தை நமக்கு தெரியாது, அந்த கட்சி பலமா கூட்டணி பலமானு தெரியாது. ஆனா என்னை பொறுத்தவரை 2024 பிறகு ஒரு திராவிட கட்சி நிச்சயமாக இருக்காது. அண்ணாமலையின் பகல் கனவு பலிக்காது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பதில். அதிமுக ஆயிரங்காலத்து பயிர் என்பது அண்ணாமலைக்கு தெரியாது என்றும் விளக்கம். தேர்தலை புறக்கணிக்கும் பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வாக்களிக்க வைக்க நடவடிக்கை. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். சென்னையில் நடைபெற்ற பிரதமர் வாகன பேரணியில் தேர்தல் நடத்தை விதிமீறல். பறக்கும் படை அதிகாரி அளித்த புகாரில் 2 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு. இந்தியாவின் முதல் எதிரி பிரதமர் மோடி. மதுரை பரப்புரையில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விமர்சனம். திமுகவும் அதிமுகவும் தொலைநோக்கு பார்வையில்லாத காலாவதியான கட்சிகள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். இவர்களால் புதிதாக எதுவும் கொடுக்க முடியாது. திமுகவாலையும் அதிமுகவாலையும் புதிய திட்டங்களோ புதிய சிந்தனைகளோ தொலைநோக்கு பார்வையோ கிடையாது. They are bereft of ideas and ideologies. காலாவதியான அவருடைய கட்சிகள். முதலமைச்சராக்கியவர்களுக்கே துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. யார் பச்சோந்தி என்று உலகத்திற்கே தெரியும் என்றும் டிடிவி தினகரன் விமர்சனம்.
முதல்வராகிய சின்னம்மாவை பார்த்து அப்ப காலில் வந்து கும்பிட்டவர் மறுபடியும் அவர்களை எப்படியெல்லாம் பேசுறாரு, சூரியனை பார்த்து ஏதோ பிழைக்கும் அப்படின்னு சொன்னார். எப்படி ஆள் பல்டி அடிக்கிறார் பாருங்க, வயதுல மூத்தவங்க அதனால காலில் விழுந்துங்கிறார். எத்தனை பல்டி பச்சோந்தி யாரு பழனிச்சாமி. திமுக அரசில் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. திமுக வர ஒற்றை ரூபாய் கூட பயிர் காப்பீடு திட்டத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் நம்ம வேட்பாளர் உங்கள் குரலாக டெல்லியில் எதிரொலித்து நிச்சயமாக மனசான வெற்றியை வாங்கி தருவார். 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் நாட்டில் எதுவும் வளர்ச்சியடையவில்லை, பொள்ளாச்சி பரப்புரையில் சீமான் குற்றச்சாட்டு. மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அரசியலுக்கு வந்துள்ளேன், நலத்திட்டங்கள் தொடர ஆதரவளிக்க ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் வேண்டுகோள். அவர்களெல்லாம் அரசியலுக்கு வருவதை சம்பாதிப்பதற்காக நான் வருவது மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு முடிந்தே செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே நீங்க இந்த முறை தேர்ந்தெடுக்கிற நல்லவர்களாக இருக்க வேண்டும். கடலூரில் திமுக பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை, அதிமுக நிர்வாகியின் இல்லத்தில் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக தகவல். மதுரையில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தில் அதிர்ச்சி தகவல், உடல் முழுவதும் பலத்த காயங்கள் இருப்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அம்பலம். பரப்புரைக்காக நாளை தமிழகம் வருகிறார் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா, சிவகங்கை மதுரையில் நடைபெறும் வாகன பேரணியில் பங்கேற்கிறார். பாபா ராம்தேவ் மற்றும் பதஞ்சலி நிறுவனம் மன்னிப்பு கோரிய பிரமாண பத்திரத்தை ஏற்க மறுத்தது உச்சநீதிமன்றம், நீதிமன்ற அவமதிப்பு உத்தரவு April 16 பிறப்பிக்கப்படும் என்று அறிவிப்பு. இந்தியாவிற்கு விரைவில் வருகிறார் எலான் மஸ்க், பிரதமர் மோடியை சந்தித்து பேச திட்டம். ரஷ்யாவில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு, வீடுகள் வெள்ளத்தால் சூழ்ந்ததால் முடங்கிய மக்கள். நடப்பு IPL தொடரில் முதல் தோல்வியை சந்தித்தது ராஜஸ்தான், கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்று குஜராத் அணி அசத்தல். மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் இம்மோதல், வான்கடை மைதானத்தில் 7:30 பல பரீட்சை.